முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, இரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 8903138888. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you were GT holidays. மதுரை அன்பு வீட்டில் வந்து ஒரு டைரியை கைப்பற்றினாங்க. அந்த டைரியில் வந்து இவங்க உங்க பேரெல்லாம் இருந்தது. இவங்க பேர் மட்டும் இல்லை, இன்னொரு 20 பேர் பேர் இருந்துச்சு. அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்ததாக அவர் எழுதியிருந்தார். எல்லாத்துக்கும் பின்னணியிலையும் ஒரு அரசியல் இருக்குது. மதுரை அன்பு செழியன் வந்து இப்போ திமுக பக்கம் வந்து சாஞ்சிட்ருக்கிறாரு. அவர் திமுகவிற்குள் இழுக்கிற முயற்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அவரும் வந்து போகிறதுக்கான ஒரு மனநிலையில் இருக்கார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதுரை அன்பு செல்வாக்கா இருப்பார். அவர் வந்து யாருமே டம்மி பண்ண விரும்ப மாட்டார்கள். அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்காமல் இன்றைக்கி யாருமே படம் எடுக்கிறதில்ல. மிகப்பெரிய கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு கம்பெனிகள்லாம் கூட அன்பு செழியன்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க. விக்ரம் படத்தை எடுக்கணும்னு அவர் முடிவெடுத்தப்போ அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யாருமே அவருக்கு கொடுக்க முன் வரலை. ஏன்னா அந்த படம் எப்படி ஓடும், எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் மதுரை அன்பு தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபைனான்ஸ், ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு அவர் வந்தார். பேங்க்லலாம் 100-200 கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் லோனாக கொடுக்க, அவ்வளோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணு, டாக்குமெண்ட் ரெடி பண்ணும். பட் இவர்கிட்ட வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் 10 கோடியை கூட வாங்கிட்டு வந்துடலாம். ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடல் வந்து எல்லாருடைய வாயையும் அடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் எப்போவுமே அவருடைய பாட்டு கேட்க கேட்க பிடிக்கும் அப்படிம்பாங்க. கேட்டவுடனே பிடிச்ச பாட்டு இது. இந்த முறை தேர்வு கமிட்டிக்கு போனவர் வந்து நடிகர் நடிகையினுடைய மேனேஜர் போயிருக்கிறார், தங்கதுரைன்னு ஒருத்தர். இவர் எப்படி ஒரு படத்தை விசாலமாக பார்த்துட முடியும்? கமல் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 12 படத்தை லிஸ்ட்டு போடுறாங்க. ஏற்கனவே இந்தியன் 2 நிற்கிது, சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் நிற்கிது, தலைவன் வருகின்றான்னு ஒரு படம் நிற்கிது, இப்போ லோகேஷ் கனகராஜோட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொல்லி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இந்த பார்ட் 2ங்கிறதே வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் வந்து ஓடலை சில படங்கள்னு சொன்னீங்க, சில படங்கள் பெரிய பஞ்சாயத்தில் மாட்டிட்டு நிற்கிது. இப்போ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கல் இருக்குது. அதில் சார், இன்று அதிகாலையிலிருந்து தமிழ் திரையுலகில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டாக்கா போயிட்டுருக்குறது வந்து சினிமா ஃபினான்சியர் அன்பு செழியன் அவர்கள் வீட்டில் வீடு மற்றும் அலுவலகங்கள் 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து ஐடி ரைடு போயிட்டுருக்கு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு அவர்களுடைய அலுவலகம், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜா சார், கலைப்புலி தானு சார், இவங்க அவருடைய ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி ரைடு போயிட்டுருக்கு. இதனுடைய முழு பின்னணி என்ன சார்? இல்லை, பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க, இதுவாக இருக்கலாமா, அதுவாக இருக்கலாமா, அதுவாக இருக்கலாமான்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி மதுரை அன்பு வீட்டில் வந்து ஒரு டைரியை கைப்பற்றினாங்க. அந்த டைரியில் வந்து இவங்க உங்க பேரெல்லாம் இருந்தது. இவங்க பேர் மட்டும் இல்லை, இன்னொரு 20 பேர் இருந்துச்சு. அதில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்ததாக அவர் எழுதியிருந்தார். அதே மாதிரி இவங்கள்ட்ட அந்த ரைடு நடத்தும்போது அந்த தொகை வந்ததாக இவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்போ நடுவில் அந்த தொகை எங்கே போச்சு, அல்லது என்னவா நீங்கள் வாங்கினீங்க, ஒயிட்டில் வாங்கினீங்களா, பிளாக்கில் வாங்கினீங்களா, ஒயிட்டில் வாங்கியிருந்தால் அது வந்து கணக்கில் வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் பின்னணியிலையும் ஒரு அரசியல் இருக்குது. மதுரை அன்பு செழியன் வந்து இப்போ திமுக பக்கம் வந்து சாஞ்சிகிட்ருக்கிறாரு. அவர் திமுகவிற்குள் இழுக்கிற முயற்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அவரும் வந்து போகிறதுக்கான ஒரு மனநிலையில் இருக்கார். ஸோ அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னா அது வந்து அதை அனுமதிக்கக்கூடாதுங்கிறதுனால வேறொரு சக்தி இது மாதிரி ஏவி விடுறாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு எல்லாமே சினிமாவில் சொல்லப்படுகிற காரணங்கள் தான். முழுமையான காரணம் என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எவ்வளவு, அமௌண்ட்டு எவ்வளவு, டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். ஏன்னா அவங்க ஐடி துறையே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க, இன்னெல்லாம் நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் அப்படின்னு.
அதற்கப்புறம் தான் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். ஆனால் மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் உண்மை. இப்போ அன்பு செழியன் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வளர்ச்சி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மதுரை வராரு. மதுரை வந்ததுக்கப்புறமேலு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கூட பழக்கமாகுது. அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக மாறுது. இதனுடைய பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எல்லா கட்சியிலையுமே ஒரு முக்கிய புள்ளிகள் வந்து துணை இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது உண்மைதானா சார்? ஆனால் அது பெரிய ஆச்சரியம் தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதுரை அன்பு செல்வாக்காக இருப்பார். அவர் வந்து யாருமே டம்மி பண்ண விரும்ப மாட்டார்கள். அதற்கு காரணங்கள் பலவாறாக இங்கே சொல்லப்படுது. என்னென்னா, அவரிடம் இருக்கிற பணமே வந்து எல்லா கட்சியினரும் கொடுத்து இதை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கான கமிஷன் போக எங்களுக்கு பேலன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அவ்வளவு பணத்தை அவர் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லா கட்சியிலையும் அவருக்கு நண்பர்கள் இருக்கும்போது அவர் வந்து எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அது திரும்பி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க்லலாம் 100-200 கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 1,00,000 ரூபாயை லோனாக கொடுங்க, அவ்வளோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணு, டாக்குமெண்ட் ரெடி பண்ணும். பட் இவர்கிட்ட வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் 10 கோடியை கூட வாங்கிட்டு வந்துடலாம், லிக்யூட் கேஷாகவே. லிக்யூட் கேஷாகவே, அது ஒரு காலத்தில் வந்து லிக்யூட் கேஷாக கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் எப்போ அவர் மேலே வருமான வரித்துறை ரெய்டு வந்துச்சோ அதற்கப்புறம் எல்லாத்தையுமே அவர் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இப்போ ஒயிட்டாகவே கொடுத்துட்ருக்காருலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அவர் மாட்டினது எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகள் தான். இப்போ சமீப காலமாக அவர் எல்லாமே ஒயிட்டாக தான் டீல் பண்ணிகிட்ருக்காரு. முன்பு போல் அவர் கெடுபிடி காட்டுவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சசிகுமாருடைய நெருங்கிய உறவினர் வந்து இறந்தார், அதுக்கு காரணம் வந்து மதுரை அன்பு தான் அப்படின்னு பெருசாக அன்னைக்கு வந்து பிரச்சனை கிளம்பிச்சு. பல பேர் திரையுலகத்திலேருந்து மதுரை அன்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. பொதுவானவர்கள் வந்து இது ரொம்ப தவறான விஷயம், எப்படி ஒருத்தரை மிரட்டி அவரை சாவு வரைக்கும் தள்ள முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க. அதற்கப்புறம் அவரே வந்து யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லாமல் யார் திருப்பி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடன் கொடுப்பதே அவர் ரொம்ப குறைச்சிட்டதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஏற்கனவே கொடுத்த கடனெல்லாம் வசூல் பண்ணி வர்ற வரைக்கும் புது கடன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவையும் எடுத்து கொஞ்சம் காலம் கடன் கொடுக்காமலே இருந்தார் அவர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு சார். இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள்லேருந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டியே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பாதி வந்து அன்பு செழியன் அவர்கள்ட்ட வந்து ஃபினான்ஸாக வாங்கினதானா இல்லை வேறு எதுவும்? அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்காமல் இன்றைக்கி யாருமே படம் எடுக்கிறது இல்லைங்க. நம்ம மிகப்பெரிய கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு கம்பெனிகள்லாம் கூட அன்பு செழியன்ட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லைக்காவுக்கு வந்து 2,000 கோடி 3,000 கோடி சொத்து இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. லைக்காக வந்து எதுக்கு போய் கடன் வாங்கணும் அன்புகிட்ட அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம விசாரித்தோம்னா அன்பு செழியன்ட்ட அவங்க கடன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட வாங்காத தயாரிப்பாளர்களே இல்லைங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. விக்ரம் படத்தை பொறுத்தளவு கூட கமலஹாசன் வந்து தொடர்ந்து ஃபெயிலியராகவே கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த விக்ரம் படத்தை எடுக்கணும்னு அவர் முடிவெடுத்தப்போ அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, யாருமே அவருக்கு கொடுக்க முன் வரலை. ஏன்னா இந்த படம் எப்படி ஓடும் எப்படி வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் மதுரை அன்பு தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபைனான்ஸு, ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்குள்ளே அவர் வந்தார். அவர் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த விக்ரம் படமே உருவாச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய கலெக்ஷனுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறுங்கிறத நம்பி ஒரு அமௌண்ட்டை போட்டார்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மதுரை அன்பு வந்து ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பார். சார், பட தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சரியாக வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. பட் வந்து சரியான டேக்ஸ்லாம் கொடுத்தா தான் அவங்களுடைய படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எப்போவுமே டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒரு ஃபைல் பண்ணி தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க தயாரிப்பாளர்கள் எல்லாருமே. பட தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வரி ஏய்ப்பு வந்து செய்கிறாங்களா? இல்லை, எல்லாமே பழைய காலங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண குடிமகன் கூட வரி ஏய்ப்பு செய்ய முடியாத அளவுக்கு பல கிடுக்கி பிடிகள் போட்டாங்க. நீங்கள் போய் ஒரு கடையில் ஒரு பென்சில் வாங்கினா கூட அது என்ட்ரி ஆயிருமோங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மத்திய அரசை ஏமாற்ற முடியும், வருமான வரித்துறையை ஏமாற்ற முடியும் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஆடிட்டர்கள் கூட இருக்கணும், பலவித ஜகஜால கில்லாடியாக இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த கருப்பு பண புழக்கம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சினிமாவிலேருந்து இப்போ நீங்கள் தியேட்டருக்கு போகிறீங்க, டிஜிட்டலாக டிக்கெட் வாங்குறது இல்லைல்ல, பணமாக தானே கொடுத்து வாங்குறீங்க. ஸோ இது தியேட்டர்களில் வந்து டிக்கெட் புக்கிங்கை கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுறதில்ல. இப்போ புக் மை ஷோ இருக்குது, அதை விட்டுருங்க. நீங்கள் தியேட்டர் டிக்கெட்டிங் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு இன்டர்நெட்டை வச்சு ஒரு சர்வரை வச்சு அதுக்குள்ளே வந்து கலெக்ஷன் வர்றது, எவ்வளவு என்ட்ரி, எத்தனை டிக்கெட் விற்றுதுங்கிறதெல்லாம் அந்த கவுண்டிங்கெல்லாம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வரி ஏய்ப்பு கூட நடந்துடாது. ஆனால் அதெல்லாம் கூட இன்றைக்கி பண்ணாமல்
அது அது பண்ணுனா சிக்கல்ங்கிறது தெரிஞ்சு தான் பண்ணாமல் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே கருப்பு பணம் புழக்கம் வந்து இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. பட்டு முன்னே வந்து வரி ஏய்ப்பு செஞ்ச மாதிரி இப்போ வந்து செய்ய முடியாது, ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சார், இப்போ தென்னிந்திய தயாரிப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ரெய்டு வந்து உள்ளே போயிட்டு அவங்க வீடு மற்றும் அலுவலகங்களில் அவங்களுக்கு நெருக்கமான இடங்களில் அவங்க சர்ச் பண்ணும்போது இது அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்துது. குறிப்பாக சில நாட்களில் வந்து அவங்களுடைய பட தயாரிப்புகளை பிஸ்னஸை வந்து முடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்களை முடக்கத்தான் இது மாதிரியான ரெய்டு நடக்குது. இல்லை, ஒரு படத்தை முடக்கி வருமான வரித்துறைக்கு என்ன வந்துருப்போது? அப்படி கிடையாது. மணி ரொட்டேஷன் வர வர தான் அவங்களுக்கும் டேக்ஸ் வரும். ஒரு தொழிலை முடக்கி வந்து முடக்கணுங்கிற நோக்கம் வந்து வருமான வரித்துறைக்கு எப்போவுமே இருக்காது. ஒரு இடத்தில் தவறு நடக்கிற பட்சத்தில் அது முறையாக என்ன சட்டப்படி செய்யணுமோ அதை தான் செய்வாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம முடக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வருமான வரித்துறைக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. கேரளாவில் பிரபலமான ஒரு இயக்குனர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறாரு, அடூர் கோபாலகிருஷ்ணன். என்னென்னா, இப்போ தேசிய விருது குழுவில் வந்து எப்போவுமே ஒரு பயங்கர எக்ஸ்பர்ட்டான ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றினா எந்த படம் வந்து இந்த விருதுக்கு வந்து தகுதியான படம், இந்த ஜேர்னரில் உங்களுக்கு கொடுக்கலாமா, எடிட்டர் ஜேர்னருக்கு இவர் சரியாக இருப்பாரா, மியூசிக் இவர் சரியாக இருப்பாரா, டைரக்ஷனுக்கு சரியாக இருப்பாரா, இது ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, நடிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக பார்த்து பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடுவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையாளர்களாக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்கிறாரு. குறிப்பாக வந்து பெரிய கமர்ஷியல் படங்களை மட்டுமே தான் இவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், மீதி படங்களெல்லாம் இவங்க பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் முன் வச்சு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய விருதினுடைய குழுவில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது? இல்லை, அது உண்மை தான். முன்னெல்லாம் வந்து பாலு மகேந்திரா மாதிரியான மிகப்பெரிய கலைஞர்கள், கேஆர் மாதிரியான இயக்குனர்கள்லாம் போவாங்க. தங்கர் பச்சான் கூட ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அதாவது பார்சியாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அங்கே போகிறாங்கன்னா தமிழ் படங்களுக்காக வாதாடுவாங்க. இப்போ வேறு மாநில படம் ஒன்று வரும் போட்டிக்கு, தமிழ் படம் அங்கே வந்திருக்கும், இப்போ அந்த படத்துக்கு கொடுக்குறதா இந்த படத்துக்கு கொடுக்குறதான்னு ஒரு போட்டி வரும்போது இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சிறப்பு அம்சமாக இருக்குது, அதனால் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி மாறிடுச்சோன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த முறை தேர்வு கமிட்டிக்கு போனவர் வந்து நடிகர் நடிகையினுடைய மேனேஜர் போயிருக்கிறார், தங்கதுரைன்னு ஒருத்தர். இவர் எப்படி ஒரு படத்தை விசாலமாக பார்த்துட முடியும், அல்லது வந்து ஒரு படத்தை இப்படி தான் பார்க்கணுங்கிற ஒரு கூர்மை வந்து அவர்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அவரை எந்த விதத்தில் தேர்ந்தெடுத்தாங்கங்கிறதும் நமக்கு புரியல. ஸோ அப்படிப்பட்டவர்கள் போகும்போது நிச்சயமாக அது வந்து முறையானவர்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதிலேயே நம்ம நிறையா உதாரணம் சொல்லலாம். காப்பே ரணசிங்கம்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, மிக அருமையான படம், ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படி நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து கருத்துக்கு கூட இவங்க எடுத்துக்கல. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய குறையாக தான் நம்ம பார்க்கணும். சார், விக்ரம் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து கமல் அவர்கள் வந்து தொடர்ந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவரிடமும் சரி, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரிடமும் சரி தொடர்ந்து கதை கேட்டதாக செய்திகள் எல்லாமே வெளிவந்தது. அவர்கள் கூட புகைப்படம் கூட எடுத்துக்கிட்டு இதை மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக வந்து அடுத்து இயக்குனர் ஹெச் வினோத் டைரக்ஷனில் வந்து கமல் அவர்கள் வந்து படம் பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வந்து வந்திருக்கு. அது உண்மைதானா? அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து நடிக்கிறார். ஆமாம், அதை வந்து மேடையிலே அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த 15வது ஆண்டு ரெட் ஜெயின் நிறுவனத்தினுடைய நிறைவு விழா, அதில் வந்து ஸ்டேஜிலேயே கமல் வந்து அறிவிச்சிட்டாரு. அடுத்து உதயநிதியை வச்சு நம்ம ராஜ்கமல் படம் பண்ணுது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் விட்டுருங்க. கமல் வந்து நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 12 படத்தை லிஸ்ட்டு போடுறாங்க. ஏற்கனவே இந்தியன் 2 நிற்கிது, சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் நிற்கிது, தலைவன் வருகின்றான்னு ஒரு படம் நிற்கிது, இப்போ லோகேஷ் கனகராஜோட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு சொல்லி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி வந்து படங்கள் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இதில் வந்து பாரஞ்சித் பண்ணுறது ஆல்மோஸ்ட்டு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பண்ணலான்ட்டு. இப்போ திடீர்னு அச்சு வினோத் எங்கேருந்து வந்தார், அச்சு வினோத் வந்தாருன்னா அவருக்கு எப்போ ஒரு டேட்டு கொடுப்பார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. சும்மா நம்ம ரசிகர்கள் வந்து அவங்க ஆர்வத்துக்கு இவர் அவரை சந்தித்தார் உடனே படம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த படத்துக்கே அவர் டேட்டு கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும் போல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருக்கு எப்படி உடனே பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இப்போ கச்சி வினோத் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் படத்தை முடிச்சுட்டு அவர் அடுத்து விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அஜித் படத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் வந்து எப்படியும் ஒரு 3-4 மாதம் அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சேர்த்து எடுத்துப்பார். அதற்கப்புறம் வந்து அவர் விஜய் சேதுபதி படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அப்புறம் அந்த ஷூட்டிங் போய் எல்லாமே முடிச்சுட்டு அவர் வர்றதுக்கும் இவர் சில படங்களை முடிச்சுட்டு வரதுக்கும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் கச்சி வினோத் வந்திருக்கிறது உறுதி செய்யப்படாத தகவலை தான் இருக்குது. பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாடல் வந்து வெளியிட்டிருந்தாங்க, பொன்னி நதி பார்க்கணும் அந்த சாங்கு.
கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. அந்த பாடலுடைய வரிகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா எப்படி இருக்குது? இல்லை, பாடல் வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாடின ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த குரல் சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, ஒரு கலவையான ஒப்பீனியன் இருக்குது. பட் டோட்டலாக அந்த படத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன காட்சிகளும் நடுவில் வந்துட்டு போச்சு, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப அழகாக இந்த படம் எப்படா வரும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஏற்கனவே வந்து அந்த படத்தின் ஃபஸ்ட் லுக் வந்தப்பையும் சரி, அப்புறம் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் அப்பையும் சரி, பலவித விமர்சனங்கள், ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த பாடல் வந்து எல்லாருடைய வாயையும் அடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் எப்போவுமே அவருடைய பாட்டு கேட்க கேட்க பிடிக்கும் அப்படிம்பாங்க, கேட்டவுடனே பிடிச்ச பாட்டு இது. அதனால் முதல் பாடலே இப்படி இருக்கும்போது, இதற்கப்புறம் அந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது, ஒரு 14-15 பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல்கள் ஒவ்வொன்றா வரும்போது நிச்சயமாக இதை விட பிரமிப்பாக இருக்குங்கிறது தான். நிறைய படங்களுடைய இசை வெளியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சென்னையை தாண்டி வந்து அவுட் ஆஃப் சிட்டி வந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா விருமன் வந்து மதுரையில் நடந்தது, இப்போ பொன்னியின் செல்வன் வந்து தஞ்சாவூருக்கு தான் நடத்த போகிறாங்க, தஞ்சாவூரில் போய் தான் இசை வெளியீட்டு விழா வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு உடன்பட்டு தான் செய்கிறாங்களா, இல்லை டைரக்டர்ஸ் மட்டும் முடிவு பண்ணிடுறாங்களா இங்கே தான் நடத்தணும் அப்படிங்கிறது? இல்லை, தயாரிப்பாளர் இல்லாமல் நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும்? ஆனால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். இப்போ மதுரைக்கு போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் மதுரையில் நடந்தது. ஆமாம், அந்த பொன்னியின் செல்வன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தஞ்சாவூர்னு சொன்னாங்க, பட் அதில் நிரையா குளறுபடிகள், அப்புறம் அது ஒரு வழியாக சென்னைக்கு மாறிடுச்சு, தஞ்சாவூர் இல்லை, அது கேன்சல் ஆகிடுச்சு. பட் இந்த மாதிரி வெளியூர்களில் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். இன்னொன்று, அங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்ம நடிகர் நடிகைகளை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இப்போ அவங்கள போய் நீங்கள் நேரடியாக சந்திக்கும்போது அந்த பாண்டிங் வந்து இன்னும் நல்லா இறுக்கமாக இருக்கும், மக்களுக்கும் கலைஞர்களுக்குமான அந்த பாண்டிங் வந்து இன்னும் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். வெறும் மதுரையை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் அப்படின்னு நிறைய ஊர்களுக்கு இவங்கள்லாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இப்படி போயிட்டு இருந்தாங்க. அது வந்து வேணால் பார்க்குறதுக்கும் வேணால் அழகாக இருக்குமே தவிர, ஒரு உணர்வு ரீதியாக நீங்கள் வந்து நம்ம மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர்னு போகும்போது உணர்வு ரீதியாக வேறு மாதிரி இருக்கும். அதை அவங்க தொடர்ந்து செய்யணும். சார், ஜிகிர்தண்டா படம் வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்ற படம் தான். அந்த படம் 2 தேசிய விருதுகளையும் வாங்கினுச்சு. பாபி சிங்காவுக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டரும் வாங்கினாங்க, நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த படத்தினுடைய 2 பாகம் வந்து வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாரு. பொதுவாக இயக்குநர்கள் வந்து ஏன் ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அதனை தொடர்ந்து அதனுடைய 2 பாகத்தை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாகம் எடுக்கிற படங்கள் வந்து ஒரு சில படங்கள் தான் வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ ஏன் அந்த முதல் படத்தையுடைய பேரையும் கெடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் போகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க? இந்த முடிவை இயக்குநர்கள் வந்து எடுக்க என்ன காரணம்? ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ எப்போவுமே வந்து வெற்றி பட காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து திரும்ப இணையும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மத்தியில் அந்த படத்தை வாங்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் வந்து அது மேலே ஒரு சின்ன அட்டென்ஷன் வருமே தவிர, இந்த பார்ட் 2ங்கிறதே வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் வந்து ஓடலை சில படங்கள்னு சொன்னீங்க, சில படங்கள் பெரிய பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடியாப்போ சிக்கல் இருக்குது. அதில் சதுரங்க வேட்டை 2 வந்துச்சு, அந்த படம் அப்படியே நிற்கிது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதில். இந்த பார்ட் 2 படங்களில் வந்து ஒரு வகை பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக இருக்குது, அதை பற்றிய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்க தியேட்டருக்கு போகும்போது அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பார்ட் 2ங்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கார், ஏன்னா பேட்டா படத்துக்கு பிறகு அவர் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணார். ரஜினிக்கே ஒரு கதையை சொல்லி மீண்டும் ரஜினியோட இணைகிற முடிவுலலாம் இருந்தார். ஆனால் இப்போ அவருடைய பார்த்திங்கன்னா ரொம்ப செட்பேக்காக இருக்கார். ஒரு ஹிட்டை கொடுத்தாதான் அவரால் மீண்டும் ரஜினிகிட்டே போக முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார். ஜிகிர்தண்டா 2 வந்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஓகே சார், சரி, இவரே உங்கள் பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பண்ணி நமக்கு மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.